எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. பலரும் எதிர்பார்த்தபடியே திமுக ஐடி விங்கின் செயலாளராக டிஆர்பி ராஜாவை நியமித்திருக்கிறது திமுக தலைமை. கடந்த 2017 உருவாக்கப்பட்ட திமுக ஐடி விங்கின் செயலாளராக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நியமித்திருந்தது திமுக. அவரது தலைமையிலான ஐடி விங் 2 தேர்தல்களை சந்தித்தது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஐடி விங் செயலாளராக இருந்த பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதியமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதனால் அவரது பணிச்சுமை காரணமாக ஐடி விங் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டதாகவும் அந்த பொறுப்பு டிஆர்பி ராஜாவுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. பிடிஆர் ராஜினாமா செய்ததன் பின்னணி என்ன என்று நாம் ஏற்கனவே அலசி இருந்தோம். அதில் ஐடி விங் செயலாளராக டிஆர்பி ராஜாவை நியமித்து விட்டதாகவும் முறைப்படி அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்றும் சொல்லி இருந்தோம். எதிர்பார்த்தது போன்றே டிஆர்பி ராஜாவை ஐடி விங் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது திமுக தலைமை. டிஆர்பி ராஜாவிற்கு என்று புதிதாக அறிமுகம் தேவையில்லை. அவரது பெயரின் முன்பாக இருக்கும் டிஆர்பியே அவருக்கான முதல் அறிமுகம். திராவிட இயக்க அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் பழம் தின்று கொட்டை போட்ட திமுகவின் சூப்பர் சீனியரான டிஆர் பாலு மற்றும் ரேணுகாதேவி தம்பதியருக்கு July 12, 1976 பிறந்தவர்தான் டிஆர்பி ராஜா. சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தளிக்கோட்டை தான். ஆனால் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில்தான். எம்சிசியில் பள்ளி படிப்பை முடித்தவர், இளங்கலை படிப்பை லயோலா கல்லூரியிலும் கவுன்சிலிங் சைக்காலஜி முதுநிலை படிப்பை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலும் படித்திருக்கிறார். சமீபத்தில் கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரிவில் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார் டிஆர்பி ராஜா. மன்னார்குடி எம்எல்ஏ திரு டிஆர்பி ராஜா அவர்கள் உளவியல் படிப்பில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் முனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ராஜாவின் இரத்தத்திலும் அரசியல் ஊறி போயிருந்தது என்றே சொல்லலாம். 2011 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜாவை போட்டியிட வைத்தார் டிஆர் பாலு. அந்த ஆண்டு நடந்த அரசியல் சுனாமியில் தப்பி பிழைத்தவர்களில் டிஆர்பி ராஜாவும் ஒருவர். அதற்கு முன்பு 1996 முதல் 2006 தேர்தல் வரை கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்தது மன்னார்குடி. அந்த தொகுதியில் சிவபுண்ணியம் 3 வெற்றி பெற்றிருக்கிறார். 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியில்தான் இருந்தது கம்யூனிஸ்ட். ஆனாலும் அந்த தொகுதியில் சிவராஜமாணிக்கத்தை களமிறக்கியது அதிமுக. அவரை எதிர்த்து முதன்முறையாக மன்னார்குடி தொகுதியில் களமிறங்கினார் ராஜா. வாக்கு வித்தியாசம் குறைவுதான் என்றாலும் வெற்றி பெற்று விட்டார். எல்லோரிடமும் இறங்கி பேசும் பண்பு, பாரபட்சம் பார்க்காமல் உதவி செய்வது, குறைகளை தீர்த்து வைப்பது, தொகுதியின் நலனில் அக்கறை காட்டுவது, தொகுதி மேம்பாட்டில் கவனம் செலுத்தியது போன்ற பல்வேறு பாசிட்டிவ் விஷயங்களால் 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அவரையே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தனர் மக்கள். இந்த முறை அவருக்கு டிஆர் பாலுவின் மகன் என்ற அடையாளம் தேவைப்படவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிஆர்பி ராஜாவை எதிர்த்து அதே சிவராஜ மாணிக்கத்தை களமிறக்கியது அதிமுக. இந்த முறை 37,393 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார் டிஆர்பி ராஜா. மன்னார்குடி தொகுதியில் 3 தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைத்த இளம் எம்எல்ஏ டிஆர்பி ராஜா. 2016 சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மைடியர் யங் மேன் என்று கூறி ராஜாவின் கேள்விக்கு பதிலளித்தார். சட்டமன்றத்தில் அவருக்கு 10 காலம் அனுபவம் ஏற்கனவே இருப்பதால் சபாநாயகர் துணை சபாநாயகர் இல்லாத நேரங்களில் அவையை வழிநடத்தவும் அறிவிக்கப்பட்டவர்களில் டிஆர்பி ராஜாவும் ஒருவர். ராஜாவுக்கு இருந்த அனுபவத்தின் அடிப்படையில்தான் இந்த முறை டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி எதிர்பார்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் 2016 தேர்தல்களில் களமிறங்கிய பிடிஆர், அன்பில் மகேஷ் உட்பட சட்டமன்றத்தில் அனுபவம் குறைந்த பலருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் டிஆர்பி ராஜாவுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் டிஆர் பாலு அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதை சரி செய்யும் விதமாகத்தான் தற்போது ராஜாவை ஐடி விங் செயலாளராகவும் அறிவித்திருக்கிறது திமுக தலைமை என்றும் சொல்கிறார்கள். திமுக ஐடி விங்கில் ஏகப்பட்ட குறைகள் புகார்களை இணைய திமுகவினர் இணைய திமுக ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டே இருந்தனர். அந்த புகார்கள் ஏதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சென்றதோ சேரவில்லையோ ஐடி விங் சற்று செயல்படாத அணியாகவே பார்க்கப்பட்டது.
இதனால் திமுக ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. டிஆர்பி ராஜா சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பவர். திமுகவினரின் மனநிலையும் அன்றைய டிரெண்ட், திமுகவுக்கு எதிராக வரும் அவதூறுகள் இன்று அத்தனையும் அத்துப்படி அவருக்கு. பல அவதூறுகளுக்கு ராஜாவே பதிலடியும் கொடுத்திருக்கிறார். சமூக வலைத்தளங்கள் மூலம் வந்த குறைகளையும் தீர்த்து வைத்திருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் இதுவரை டிஃபென்ஸ் ஆட்டத்தை மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த திமுக ஐடி விங்கிடம் அஃபென்ஸ் ஆட்டத்தை எதிர்பார்த்தனர் திமுக ஆதரவாளர்கள். இந்நிலையில்தான் எல்லா வகையிலும் சீனியரான டிஆர்பி ராஜாவை அந்த இடத்திற்கு நியமித்திருக்கிறது திமுக தலைமை. கூட்டி கழித்து பார்த்தால் அந்த பொறுப்பிற்கு சரியான ஆளாகவே டிஆர்பி ராஜா தெரிவதாக சொல்கிறார்கள் சில பத்திரிகையாளர்கள். திமுக ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்புக்கு சரியான தீனி போடுவாரா டிஆர்பி ராஜா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.